ஆகாஷ் என்னக்கா ஏன் திருடி மாதிரி கூட்டிட்டு வர? யாரு? நான் திருடி மாதிரி தெரியறேனா? நீ தாண்டா திருட. எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நீ தானே பேங்காக் போன. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவர் எழுந்துருவாரேன்னு பாக்குறேன். ஏன், அவருக்கு என்னாச்சு? நான் போய் எழுப்பவா? மாம்ஸ், சும்மா இரண்டா. அவர் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காரு. உன்னால இந்த வீட்டுல இன்னைக்கு ஒரு பூகம்பமே வெடிச்சிருச்சு. இத்தனை வருஷத்துல என்ன ஒரு வார்த்தை கூட திட்டாதவர் மொத்த வருஷத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு மொத்தமா என்னை திட்டி முடிச்சிட்டாரு. அப்படி நான் என்ன பண்ண? எதுக்கடா போய் சொல்லிட்டு பேங்காக்கு போனேன்? கரோலின் மர்டர் விஷயமா க்ளூ தேடி தான் போனேன். ஏய் லூசா, நீ அவ செத்தது இங்க, நீ பேங்காக்கு போனேங்கிற உண்மை சொல்லு, எதுக்கு போன? நிஜமாதான்க்கா, கரோலின் அடிக்கடி பேங்காக் போயிருக்கா. என்னடா சொல்ற? ஆமா, அதனாலதான் நானும் போனேன். ஏதாவது தெரிஞ்சதா? அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன். என்ன பண்ற? சர்ப்ரைஸ். ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கா உனக்கு? இதெல்லாம் எப்படி மறப்ப? பிடிச்சிருக்கா? இரு பார்த்துட்டு சொல்றேன். சூப்பரா இருக்கு. தேங்க்யூ, மறக்காம இருக்க. அது எப்படி மறப்ப? உன்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் தானே புடவை வாங்கி கொடுப்பேன். இவ்வளோ பேசுறல, அப்புறம் எதுக்கு இங்கேருந்து போனேன்? நான் இன்னைக்கு எந்த புது புடவையும் கட்டல தெரியுமா? உங்க மாமா வாங்கி தரேன்னு சொன்ன புடவையை கூட வேண்டாம்னு சொல்லிட்டேன். சாரிக்கா. பரவாயில்ல, விடு. சரி, நீ சாப்பிட்டியா? ஃப்ளைட்ல லைட்டா சாப்பிட்டேன். முதல்ல வா, சாப்பிடு, வா. நீ ஒருவேளை பசியோடு வருவேன்னு சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா இட்லி போட்டு வச்சேன். ஏய், இது அத்தை பண்ண அல்வா. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சட்னி போட்டுட்டுமா? டேய், புடவை ரொம்ப நல்லா இருக்கு. பேங்காக்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா, பேங்காக்ல எல்லாரும் புடவையா கட்டுறாங்க. இங்க வந்துதான்க்கா வாங்கிட்டு வந்தேன். எப்படியோ அது வரைக்கும் எனக்காக வாங்கணும்னு உனக்கு தோணுச்சுல, அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ன, காலையில இருந்து ஒரே அழுகையாவே போயிட்டு இருந்ததுடா. ஏன், என்னாச்சு? என்ன ஏன், நீ பாட்டுக்கு போய் சொல்லிட்டு போயிட்ட. உனக்கும் சேர்த்து எல்லா திட்டையும் நான் தான் வாங்கி கட்டிக்கிட்டேன். இப்போ எங்கேயாவது வந்துட போறாருன்னு வேற பயமா இருக்கு. வந்தா என்னவா? நான் பேசுறேன். வேண்டாண்டா சாமி, நீ எதுவுமே பேச வேண்டாம். காலையில நானே அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். இதை பாரு, உன்னை வந்து அவர் ஏதாவது கேட்டா கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காம கையில காலையாவது விழுந்து சரண்டர் ஆயிடு, சரியா? வா, இப்பதான் கரெக்டா வக்கீல் பொண்டாட்டி மாதிரி பேசுற. என்னடா மெதுவா தானடா தட்டினேன், அதுக்கு என்னடா இவ்வளவு சீன் காட்டுற? நடிக்கிறேன் நல்லா போட்டனா? சும்மாதான், சும்மாதான். மாமா பத்தி கவலைப்படாத, நாளைக்கு காலையில அவருக்கு பிடிச்ச மசாலா ஆம்லெட்டை செஞ்சு சமாதானப்படுத்திடுறேன். ஆனா ஒண்ணு இப்ப சொல்ற, நாளைக்கு காலையில நான் எழுந்துக்கிறதுக்குள்ள இப்படி பேசிட்டு வேற எங்கேயாவது காணாம போயிடுவியா? சரி, இப்பவே நான் கிளம்பட்டா? ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன்டா. நீ எங்கேயும் போக வேண்டாம், பேசாம சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்கு. சரி. உன்னை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. சரி, மாமா வந்துடுவாரு, நீ போய் படு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டு படு. சரி, நான் போறேன். சக்தி,
சக்தி! டேய் சக்தி! டேய் என்னாச்சு? டேய் சக்தி எந்திரா! சக்தி! ஐயோ சக்தி! இங்க பாரு! என்னாச்சு? சக்தி! டேய் இங்க பாரு! டேய் சக்தி! என்னாச்சு? என்னாச்சு சக்தி? உள்ள வந்து பார்த்த ரத்த வெள்ளத்துல கிடக்குறாமா சக்தி! சக்தி கண்ணா! டேய் டேய் சக்தி என்னாச்சு? சந்திரா உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போட. இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட். கரெக்ட். அப்படியே என்ன சின்ன ஆக்சிடென்ட்? ஹாஸ்பிடல் போலாம். எந்திரா, நீ சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வா. சீக்கிரம் போங்க. எந்திரா டேய் சக்தி, நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. போ சக்தி, கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா போ. வந்தற வந்தற. ஐயோ ரத்தம் போயிருக்கு, அவனுக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுமா, நீ பயப்படாத, தைரியமா இரு. ஐயோ, இதை கழட்டிட்டா குண்டடி பட்டதா அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. டாக்டர், ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த சிரிஞ்ச புடிமா. ஓகே டாக்டர். செடேஷன் கொடுத்துருக்கேன். சரிங்க டாக்டர். ஒரு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. ஓகே டாக்டர். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். அழாதமா, அழாத, ஒண்ணும் ஆகாது, அழாத. டாக்டர், சக்தி எப்படி இருக்கான், என்னாச்சு அவனுக்கு? என்னாச்சு டாக்டர், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் டாக்டர். அவருக்கு எப்படி அடிபட்டது? நேற்று நைட்டு தான் அவன் வீட்டுக்கே வந்தான், ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னான். அவர் கையில் குண்டு அடிபட்டிருக்கு. என்னங்க இது சார்? என்ன சார் சொல்றீங்க? குண்டடிப்பட்ட காயம் தான் இருக்கு. குண்டை வெளியில எடுத்துட்டு தையல் போட்டிருக்காங்க, அதனால இன்டர்னல் டேமேஜ் கொஞ்சம் ஆயிருக்கு. அதை கரெக்ட் பண்ண இப்போ ஒரு சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா கையை தூக்க முடியாம போயிடும். கன்ஷாட் பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது டாக்டர். அதை நீங்க போலீஸ் கிட்ட தான் சொல்லணும். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிட்டேன். எதுக்கு டாக்டர், போலீஸ்க்குலாம் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்? ஒரு டாக்டரா நான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அது என் கடமை. அட் த சேம் டைம் இந்த மாதிரி காயத்தோட வந்தா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதும் என்னோட கடமை. டாக்டர், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. அவரோட பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ் டாக்டர். ஓ, அது ரேரான குரூப் ஆச்சே. உங்கள யாருக்காவது ஓ நெகட்டிவ் இருக்கா? இல்ல டாக்டர். நர்ஸ், பிளட் பேங்க்ல எமர்ஜென்சின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே டாக்டர். போங்க. உங்க ரிலேட்டிவ்ல பிளட் கொடுக்க ஆள் இருந்தா வர சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க மாமா. டேய் பிரபு, பேங்காக்ல சக்திக்கு என்னடா நடந்தது? புரியல மாமா, எதை பத்தி கேக்குறீங்க? என்ன மாமா சொல்றீங்க, போலீஸ் வந்துட்டாங்களா? எப்படியும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்கடா. டேய், என்னடா பண்ணி தொலைச்சாவன், போலீஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா. இப்ப நாங்க என்ன பண்றது மாமா? நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? இது எவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் தெரியுமா? இந்த தடவை நீயும் நானும் நினைச்சா கூட அவனை காப்பாற்ற முடியாது. காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி அதாவது பண்ணி ஆகணுமே. மாமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னோட ஐயர் அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசி நான் ஏதாவது ஹெல்ப் கேட்க ட்ரை பண்றேன். நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க.
பிரபு என்ன சொன்னா? டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன்னு சொல்லிருக்காமா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹே பிரபு, கம். எப்படி மேன் இருக்க? ஐ அம் ஃபைன் சார். குட். டேக் யுவர் சீட். சார் பரவாயில்ல சார். ஹலோ ஓகே மேன். ஓகே சார். அப்புறம் என்ன பார்க்கவே வரதில்ல? அவ்வளோ பிஸி ஆகிட்டியா இல்லைன்னா என்ன மறந்துட்டியா? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் எப்படி சார் உங்களை மறப்பேன்? நீங்கள் என்னோடய ஹையர் அஃபிஷியல் மட்டும் இல்லை, நான் இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட கைடன்ஸ் தான் சார். சும்மா சொன்ன பிரபு, ஐ நோ யூ வெரி வெல். சார் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தேன். என்ன ஹெல்ப் வேணும் பிரபு? எது வேணாலும் தயங்காமல் கேளு, கண்டிப்பாக பண்ணுறேன். சார் என்னோட ஃப்ரெண்டு சக்தியை பற்றி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். அவன் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிருக்கான் சார். சார் அவன் பேங்காக்லேருந்து குண்டடிப்பட்டு இங்கே வந்திருக்கான். இன்ஜுரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பிரச்சனை வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அவனை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போகிறாங்க சார். என்ன பண்ணுறதுனே தெரியல சார். நீங்கள் தான் சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். உன் ஃப்ரெண்டை போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போகிறாங்கன்ற ஷூட்டிங் நடந்தது பேங்காக்கில். ஸோ இது ஒரு இன்டர்போல் ப்ராப்ளமாக கூட மாறும். யாராலையும் அவனை காப்பாற்ற முடியாது சார். நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் சார் நம்பி வந்தேன். பிரபு இந்த விஷயத்தில் என்னால் எதுவும் பண்ண முடியாது பிரபு. ஆனால் உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தர முடியும். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சக்திக்கு ஹெல்ப் பண்ணிட்ட. இனிமே நீ நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது சார். நான் வேற என்ன தான் சார் பண்ணுறது? விட்டுடு. இந்த கேஸில் நீ தலையிடாத. டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு நல்ல பேர் இருக்கு. இந்த கேஸில் நீ தலையிட்டா அதுவும் கரியர் ப்ரமோஷன் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். சோ விட்டுடு சார். சக்தி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சார். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்மளோட சொந்த அண்ணன் தம்பியா இருந்தாலுமே சரி, நம்மளோட நல்லதை பத்தி தான் முதல்ல யோசிக்கணும் பிரபு. சாரி, என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. யாராலையும் சக்தியை காப்பாற்ற முடியாது. சரி சார். ஹலோ. ஹலோ திவ்யா, சக்தி ஒரு ப்ராப்ளம்ல இருக்கா. இப்போ உங்களால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். என்ன சொல்றீங்க, சக்திக்கு என்னாச்சு? நீங்க நேரா வீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, நான் வந்துடுறேன். சரி.